நேஸா மேடம் நீங்க ஹிந்தி எக்ஸாம் மதியமா இருந்து சப் பப்ளிக் ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்ணிட்டு அரபி மேம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹிஜாப்லாம் எங்க இஸ்லாத்துல வந்து கரெக்ட் அனுமதி இல்ல இது நம்ம யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல ஹிஜாப் கட்டிட்டு நீங்க எக்ஸாம் ஏதுனா ஏதுங்க இல்லைன்னா நீங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அதுக்காக தான் சார் நான் கிளம்பிட்டேன் ஹிஜாப் இல்லாம நான் வந்து எக்ஸாம் எழுதுனா அதெல்லாம் இருந்தேன் ஹிஜாப் போட்டுட்டு எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படி நீங்க எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளி நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்க கூடிய இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு திருவண்ணாமலையில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இந்தி தேர்வு நடந்திருக்கு இந்த ஹிந்தி தேர்வுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பலரும் கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 540 மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதுறதுக்காக வந்து காலையில 10 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் அதே நேரத்துல 2 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் டைம் ஆனது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில திருவண்ணாமலை அடுத்து இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில அரபிக் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஷபானா தேர்வு எழுதுறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கான அனுமதி கடிதத்தோட அவங்க நேரா எக்ஸாம் ஹால்குள்ள போய் எக்ஸாமோடைய க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து 10 நிமிஷத்துல ஷபானாவை தேர்வறையுடைய மேற்பார்வையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஹிஜாப் அணிஞ்சிட்டு நீங்க எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத ஷபானா ஹிஜாப் போட்டுக்கிட்டு தான் நான் தேர்வு எழுதுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இதன் அடிப்படையில அங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதமும் தொடர்ந்திருக்கு பள்ளி நிர்வாகமும் ஷபானா கிட்ட ஹிஜாப் போட்டுட்டு எக்ஸாம் எழுதக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்ச மாணவி ஹிஜாப்ங்கிறது இஸ்லாமியர்களுடைய ஒரு அங்கம் ஹிஜாப்பை அணிஞ்சுக்கிட்டு தான் நான் தேர்வு எழுதுவேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க இதனால அவங்களுக்கு தேர்வு அறைக்குள்ள அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு ஹிஜாப் இல்லாம தேர்வு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்வாகத்துக்கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணை எழுதி கைய பொம்மிட்டு கொடுத்திருக்காங்க குறிப்பா இன்னும் சில மாணவிகள் ஹிஜாப்பை கழட்டி வச்சுட்டு தான் அவங்க எக்ஸாம்குள்ள போயிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தமா தகவல் கிடைச்சதுமே திருவண்ணாமலை மாவட்ட நகர் டிஎஸ்பி குணசேகரன் அவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து மாணவிகள் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க பள்ளி நிர்வாகத்திட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு என்ன சார் மேடம் நீங்க ஹிந்தி எக்ஸாம் மதியமா இருந்து டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு அரபி மேம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹிஜாப்லாம் எங்க இஸ்லாத்துல வந்து கரெக்ட் அனுமதி இல்ல இது நம்ம யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல ஹிஜாப் கட்டிட்டு நீங்க எக்ஸாம் ஏதுனா ஏதுங்க இல்லைன்னா நீங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அதுக்காக தான் சார் நான் கிளம்பிட்டேன் ஹிஜாப் இல்லாம நான் வந்து எக்ஸாம் எழுதுனா அதெல்லாம் எழுத மாட்டேன் எக்ஸாம் எழுதுனீங்களா எதுல சார் நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் சார் எழுதினேன் அதுக்கப்புறம் நான் எழுதிட்டே இருக்கும் போது அவங்க பேட் எடுத்துட்டு வெளில இருக்கு இந்த பாட அப்படி பாப்பா